ஆ வணக்கம். இப்போ வந்து ஒரு வக்கக்கட்டை வந்து அளவு, அதாவது வந்து வெயிட்டை குறைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கம்பி இருக்குது பாருங்கள், இந்த அதாவது இந்த வெள்ளை வீலுக்கு கீழே படுக்க வாட்டில் இருக்கிற இந்த கம்பி, இது அட்ஜஸ்டபிள் கம்பி. இதோட கம்பியோட நீளத்தை அதிகப்படுத்துனீங்கன்னா, அதாவது இந்த போல்ட்டை கழட்டிட்டு இந்த கம்பியை வந்து லூஸ் பண்ணி நீளத்தை அதிகப்படுத்தணும். நீளத்தை அதிகப்படுத்திட்டு திருப்பியும் இதை மாட்டினீங்கன்னா கட்டு வந்து சின்னதாகிடும். அது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே கவனிங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் கேப்பு, இதுதான் வக்கக்கட்டு சின்னதாக பெருசான்னு தீர்மானிக்குது. இந்த கேப்பு கீழே இருந்துச்சு அப்படின்னா கீழேந்து எந்திரிச்சு போய் அப்புறமா அப்புறமா தான் ஸ்கேலை தள்ளணும். அப்போ அது வந்து பெரிய வக்கக்கட்டாயிடும். இது இப்போ இருக்கிற அளவு வந்து சரியான அளவு. இது வந்து இது எப்போ பார்க்கணும் அப்படின்னா, ஸ்கேலை லாக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கேப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ லாக்கில் இல்லை, இப்போ நான் ஸ்கேலை லாக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஆ, இப்போ ஸ்கேலை லாக் பண்ணிட்டேன். இப்போ கவனிங்க, இந்த கேப்பு இதுதான் ஏறி போய் இந்த ஸ்கேலை தள்ளி விடுது. இப்போ இருக்கிற இந்த கேப் வந்து சரியான கேப்பு. நீங்கள் இதை விட வந்து வக்கக்கட்டை வந்து குறைக்க முடியாது. இது வந்து சரியான கேப்பு. இது இந்த கேப் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, இந்த கேப்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இப்போ காமிச்சேன் இல்லையா கம்பி, இந்த கம்பியை 4 முறை மட்டும் வெளியில் நீட்டி திருப்பி லாக் பண்ணிடுங்க. அப்பையும் பார்த்துக்கணும் நீங்கள் ஸ்கேலை லாக் பண்ணிவிட்டு. இந்த ஓப்பன் வந்து இதை தாண்டி மேலே போயிடக்கூடாது. இந்த அளவாவது ஓப்பன் இருக்கணும். இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்காவது கேப் இருக்கணும். சரிங்களா? ரைட், ஓகே.